தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்க இருப்பது, நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக பாதிக்கிறது. எடை இழப்பு பற்றி பேசும்போது மரபியல், சுற்றுச்சூழல் மற்றும் சில சுகாதார நிலைமைகள் போன்ற காரணிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் எடை இழப்பு பயணத்திற்கு ஆதரவாக உணவு, உடல் செயல்பாடு மற்றும் தினசரி உணவு பழக்கம் போன்ற காரணங்கள் மாற்றப்படலாம். எடை இழப்பு பயணத்தில் நமது உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் சாப்பிடுவது மட்டுமல்ல, அதை உண்ணும் முறையும் உங்கள் உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் உண்ணும் வேகம் உங்கள் எடை இழப்பை பாதிக்கிறது. ஆம், உண்மைதான், நீங்கள் உண்ணும் வேகம் உங்கள் எடையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மெதுவாக சாப்பிடுவது சோம்பேறி நடத்தை என்று கருதப்படுகிறது. இருந்தாலும் இந்த பிரபலமான நம்பிக்கைக்கு மாறாக மெதுவாக சாப்பிடுவது எடை இழப்புக்கு மிகவும் நன்மை பயக்கிறது. உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் மக்கள் தங்கள் அன்றாட கலோரி அளவை கண்காணிக்கிறார்கள். மெதுவாக சாப்பிடுவது முழுமையின் உணர்வை தூண்டுவதற்கும் அதன் மூலம் அதிக உணவை தடுப்பதற்கும் உதவுகிறது. இது எடை இழப்பிற்கு வழிவகுக்கும் என்பதை அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். மெதுவாக சாப்பிடுவது ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சுவதை ஊக்குவிக்கிறது. அதிக ஊட்டச்சத்துக்கள் மனநிறைவின் உணர்வை ஊக்குவிக்கின்றன, மேலும் ஒருவரை அதிக உணவை சாப்பிடுவதிலிருந்து தடுக்கின்றன. அதிகமாக உணவை மெல்லுவது உணவு திருப்தியை அதிகரிக்கிறது. இது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான மனதுக்கு வழிவகுக்கிறது. இது உங்கள் மன அழுத்தத்தை நேர்மறையான வழியில் பாதிக்கிறது. குறைவான மன அழுத்தம் கவனமாக சாப்பிடுவதை அதிகரிக்கிறது. இதனால் எடை இழப்பை ஊக்குவிக்கிறது. மெதுவாக சாப்பிடுவதற்கு உணவை கூடுதல் நேரம் மெல்ல வேண்டும். கூடுதல் மெல்லுதல் செரிமான செயல்முறையை மேம்படுத்துகிறது. இது கூடுதல் கிலோவை இழப்பதற்கு முதல் படியாகும். மெதுவாக சாப்பிடுவது உணவை முழுமையாக அனுபவிக்க உதவும். உணவின் சுவை, நிறம் மற்றும் வாசனையை ரசித்து கொண்டு சாப்பிடுவது உங்கள் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகும் அதிக திருப்தியை உணர வைக்கும். மெதுவாக சாப்பிடுவது அதிக மெல்லுவதை ஊக்குவிக்கிறது. இது ஒரு நாளில் நீங்கள் சாப்பிடும் மொத்த கலோரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவுகிறது. ஒரு கலோரி பற்றாக்குறையை உருவாக்க ஒரு நாளில் நீங்கள் எரிப்பதை விட குறைவான கலோரிகளை சாப்பிடுவது உங்கள் உடல் எடையை குறைப்பதற்கான முதல் படிகளில் ஒன்றாகும். இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.